ஃபாஸ்டோன் செய்திகள். திருப்பூர் அருகே பெருமாநல்லூர் பகுதியில் புதிய அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டை அவர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார், திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி அடிக்கல் நாட்டினை திறந்து வைத்தனர். கல்வித்துறை அமைச்சர் பள்ளி மாணவ மாணவிகளிடம் உரையாடினார். அவர் கூறுகையில், பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்பு மாணவ மாணவி பயிலும் கல்வி செல்வங்களுக்கு வரும் 2019 ஜனவரி மாதம் 19 அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் விலையில்லா இலவச மணிக்கணினி வழங்கப்படும். மேலும் மற்ற மொழியான ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகள் எளிதாக கற்றுக்கொள்வதற்கு டேப்லெட் என்கின்ற கணினி விரைவாக வழங்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பயின்ற மாணவர்கள் சார்பாக பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கிய மிதிவண்டிகளுக்கு டயர்களில் காற்று அடைப்பதற்கு கம்ப்ரஸர் இலவசமாக வழங்கினர். நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், முன்னாள் மாணவர்கள், காலிபாளையம் ஒன்றிய முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் மற்றும் பெண்கள் இளம் பெண் பாசறை வடக்கு தலைவர் சந்திரசேகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாசவன் நியூஸ் செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து செய்தியாளர் செல்வகுமார்.